நாம் இப்போ வாழைக்காய் வச்சு சூப்பர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். நாம் இப்போ வாழைக்காய் எடுத்து நல்லா தோலெலாம் சீவிட்டு வாழைக்காய் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணாவோ ரெண்டாவோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நேராக வர்டிக்கலாக வச்சு இப்போ நான் அந்த காமிக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி குழந்தைகளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ற ஃபீல் வரும். அதனால் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க, ஏன்னா அது வாழைக்காய் உடனே கலர் மாறிடும். சீக்கிரமாக கட் பண்ணிடலாம், இது ரொம்ப ஈஸி வேறு. ஈஸி, ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம எண்ணெயை வச்சு சின்னதாக வச்சா கூட ஃபாஸ்டாகிடும். நம்ம கட் பண்ணி முடித்ததும் அதில் எல்லாம் என்னென்ன போடணுமோ மசாலாலாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு போட வேண்டியது தான். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி அண்ட் வெரி டேஸ்டி ரெசிபி. கண்டிப்பாக பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாழைக்காயெலாம் நம்ம நறுக்கியாச்சு. இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஏன்னா வாழைக்காங்கிறதுனால பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம், அப்புறமா நம்ம மிளகாப்பொடி அது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா அந்த வாழைக்காய் உடஞ்சிடும் வந்து. அப்போ அந்த சைஸ் பார்த்தா குட்டி குட்டியாக ஆகிடும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணதில் தண்ணியை விடக்கூடாது, அது விட்டால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அழுத்தி பண்ணிட்டேன்னா வாழைக்காயெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அது மேலே எல்லா மசாலாவும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து அதில் ஒரு ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. ஆனால் கொஞ்சம் பரட்டி விடுங்க, அடியில் போய் ஒட்டிக்காமல் இருக்கும். அப்போ தான் பரட்டி விட்டுட்டு நல்லா அந்த வெள்ளையாக அந்த நுரை இருக்குது பாருங்க, அதெல்லாம் அடங்கணும். அடங்கினது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுதா அப்படின்னு பார்த்துட்டேன்னா எடுத்துடலாம். எடுத்துட்டால் நம்மளோட ரா பனானா ஃபிங்கர் ஃப்ரைஸ் ரெடி.
பனானா ஃபிங்கர் ஃப்ரைஸ் ரெடி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.